நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். கனவில் வரும் சம்பவங்களுக்கு என்ன பலன் என தெரிவதற்கு நம் அனைவருக்கும் ஆர்வம் இருக்கும். கனவுகளின் பலன் பலருக்கு நடப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் காணும் கனவானது காலையில் நீங்கள் எழுந்த பிறகும் உங்கள் மனதில் நீங்காமல் இருக்க வேண்டும். அரை உரையாக மனதில் நிற்கும் கனவிற்கு பலன்கள் சரியாக அமைவதில்லை என சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் காணும் கனவுகள் உங்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி நீண்ட நேரம் உங்கள் மனதில் அந்த கனவு இருந்தால் மட்டுமே பலன்களும் அமையும். பணம் பற்றிய கனவுகள் பலருக்கும் வரும். இது நாம் அதிக அளவில் பணத்தை கையாள்வதால் இப்படி ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் எனவும் பழமொழி நாம் அறிந்த ஒன்றே. இந்த கலியுக காலத்தில் பணம் இல்லாதவன் பிணமாக கருதப்படுவான். பணம் என்றால் ஒரு மதிப்புள்ள நாணயம் என்று பொருள்படும். பணம் மனிதனின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முதலிடத்தை வகிக்கிறது. அன்று முதல் இன்று வரை பணம் வியாபாரத்துக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. மனிதன் தனக்கு வேண்டிய சிறு பொருட்களை வாங்குவதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது. பணம் பந்தியிலே குணங்குப்பிலே என மொழிவார்கள். பணம் மனிதனுக்கு பல நன்மைகளையும் தருகின்றது. பணம் இருந்தால் மனிதன் தான் விரும்பும் பொருட்களை எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஆபத்து அவசர வேலைகளில் நாம் சேமித்து வைத்திருக்கும் பணம் நமக்கு கை குடிக்கிறது. மேற்கழிவை தொடங்குவதற்கும் வீடு வாகனம் நிலம் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கும் இந்த பணம் முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த வகையில் இப்பொழுது உங்கள் கனவில் பணம் வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்கப் போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதுபோன்று பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் நாம் அதிகம் ஈடுபடுவதால் அது நம்மளுடைய மனதில் நிற்கும். அப்படி நம்முடைய ஆள் மனதில் இருக்கும் பணம் பற்றிய சில கனவுகளின் பலன்களை இப்போது பார்ப்போம். பணம் கடன் கேட்பது போல் உங்களுக்கு கனவு வந்தால் பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் தேவை என்பதை குறிக்கிறது. நீங்கள் பணம் எண்ணுவது போல் கனவு வந்தால் விரைவில் உங்களுக்கு பண நெருக்கடி உருவாகும் என்பதை சொல்கிறது. அதனால் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை சேமிப்பதைப் போல கனவு கண்டால் செலவு செய்யும்போது அதன் தேவையை அறிந்து செயல்பட வேண்டும். கடனாக ஒருவர் வாங்கிய பணத்தை திருப்பி தருவது போல கனவு கண்டால் எதிர்பார்த்த சில செயல்கள் விரயத்தின் மூலம் எதிர்பாராத பலனை அளிக்கும். கடன் வாங்கிய பணத்தை எண்ணுவது போல் கனவு வந்தால் மனம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது. பணத்தை கீழே கடந்து எடுப்பது போல் கனவு கண்டால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது. பணத்தை நீங்கள் ஒருவரிடம் இருந்து பெறுவதாக கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு தன லாபம் வந்து சேரும். உங்களிடம் இருந்து பணம் திருடு போவதாக கனவு கண்டால் உங்கள் கையிருப்பு கரையும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தால் பணமும் திரும்ப வராது, உங்களுடைய நட்பும் முறியலாம். ஒருவருக்கு பணம் கொடுப்பது போலவும் நீங்கள் மண்ணை தூற்றி அவரை சாபமிடுவது போலவும் கனவு கண்டால் உங்களை வருத்தி கொண்டு இருந்த பொருளாதார சிக்கல்கள் கூடிய விரைவில் நீங்கும் என்பதை கூறுகிறது. பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றுவது போல் கனவு கண்டால் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் என்பதை சொல்கிறது. பயணம் செய்யும் பொழுது பெட்டியுடன் பணம் காணாமல் போவதை போல் கனவு கண்டால் பொருளாதார சிக்கல்கள் குறையும் என்பதை குறிக்கிறது. பணத்தை பங்கு பிரிப்பது போல கனவு கண்டால் பணக்கு பற்றாக்குறையால் நெருக்கடியான குழப்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பெரிய அளவு தொகை குறைந்ததாக கனவு கண்டால் எதிர்பாராத தன உதவிகள் கிடைக்கும். அதே போல் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையும் அமையும். கடையில் பணம் கொடுத்து ஏதேனும் பொருளை வாங்குவது போல் கனவு கண்டால் செய்யும் செயல்களால் சில எதிர்ப்பொருள் உண்டாகும். அதனால் செய்யும் செயல்களை தன்மை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். வெற்றிலையில் பணம் வைத்து கொடுப்பது போல் கனவு கண்டால் மனதில் நினைத்த காரியம் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதை குறிக்கிறது. பணம் தருவது போல் கனவு கண்டால் பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது. உங்களுடைய கனவில் பணம் கிடைக்கிறது, ஆனால் எங்கிருந்து கிடைக்கிறது என தெரியாமல் இருந்தால் நீங்கள் மற்றவருக்கு உதவும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் புதிதாக யாருக்கு ஜாமீன் சாட்சி கையெழுத்து போடவே வேண்டாம். பணம் தொலைவது போல கனவு கண்டால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான காரியங்களில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது. மாமனார் பணம் வாங்கி செல்வது போல கனவு கண்டால் முயற்சி கற்ற பொருள் வரவு கிடைக்கும் என்பதை சொல்கிறது. சில்லறை காசுகள் கிடைப்பது போல் கனவு கண்டால் பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது. தங்களுடைய பணத்தை தெருவில் விட்டு எறிவது போல கனவு கண்டால் தங்களுக்கு நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட போகிறது என்பதை சொல்கிறது. லாட்டரியில் பணம் விழுவது போல கனவு கண்டால் கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது. பணம் நோட்டு கட்டுகளை அடுக்கி வைப்பது போல கனவு கண்டால் தங்களுக்கு அதிக வருவாய் வந்தாலும் அந்த வருவாயை தாண்டி தங்களுக்கு செலவுகள் ஏற்படும். பணக்கட்டுக்களை துண்டு துண்டாக கிழிப்பது போல கனவு கண்டால் தங்களுக்கு இரண்டு வாரத்திற்குள் யாரிடமிருந்தாவது பணம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். கீழே கிடக்கும் பணத்தை எடுப்பது போல கனவு கண்டால் தங்களுக்கு யாரிடமிருந்தாவது நல்ல தொகை கிடைக்கப் போவதாக அர்த்தம். பணம் கட்டுக்கட்டாக கிடைப்பது போல கனவு கண்டால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது.
மூட்டை நிறைய பணம் இருப்பது போல கனவு கண்டால் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் என்பதை சொல்கிறது. பணம் தொலைந்து போவது போல் கனவு கண்டால் தங்களுடைய கையிருப்பு கரையும். அதே போல் யாருக்காவது பணம் கொடுத்திருந்தால் அந்த பணம் திரும்ப வராது. பணத்தை கடன் வாங்குவது போல் கனவு கண்டால் பொருளாதார பிரச்சனைகள் உண்டாகும். இதனால் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் செயல்படவும். ரூபாய் நோட்டு கிழிந்து இருப்பது போல கனவு கண்டால் தனம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. நண்பர்கள் பணம் கொடுப்பது போல கனவு கண்டால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் என்பதை சொல்கிறது. யாரென்று தெரியாத ஒருவர் பணம் கொடுப்பது போல கனவு கண்டால் பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது. சீட்டு பணம் கொடுப்பது போல கனவு கண்டால் தனம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை சொல்கிறது. பணம் வருவது போல கனவு கண்டால் மற்றவர்களுக்கு உதவும் போது கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. பணம் வங்கியில் செலுத்துவது போல கனவு கண்டால் கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளில் கவனம் தேவை என்பதை குறிக்கிறது. பணம் பெட்டி நீரை கிடைப்பது போல கனவு கண்டால் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கடியான சூழ்நிலையை தவிர்க்க முடியும் என்று அர்த்தம். சகோதரர் பணம் கொடுப்பது போல கனவு கண்டால் சகோதரர் வகையில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. பை நிறைய பணம் இருப்பது போல கனவு கண்டால் பணம் முடக்கத்தை ஏற்படுத்தும். இறந்தவர்களிடம் இருந்து பணம் வாங்குவது போல கனவு கண்டால் முடிந்து போன சில செயல்பாடுகளால் பொருள் விரயம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. இறந்தவர்களுக்கு பணம் கொடுப்பது போல கனவு கண்டால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். இறந்தவர் கனவில் பணம் தருகிறேன் என்று சொன்னால் எதிர்பார்த்த பண வரவுகளில் காலதாமதம் ஏற்படும் என்பதை சொல்கிறது. இறந்தவர்கள் பணம் கேட்பது போல கனவு கண்டால் நெருக்கமானவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும்.